இவ என் புருஷன் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னவன். என் தம்பி இவ மேல எப்படிப்பட்ட கொலவெறியில இருக்கானோ எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, எங்க மாமா கண்டிப்பா இவ கழுத்துல தாலி கட்டிருக்காது. இவங்க தான் போய் சொல்றாங்க, எங்க மாமா எல்லாம் போய் சொல்லல. எங்க மாமா போதையில இருந்தாலும் அது சொல்றது எல்லாமே உண்மைதான். எங்க மாமா ஒன்னு தாலி கட்டல. இல்ல, அவர் என் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு தான் கழுத்துல ஒருத்தன் தாலியை கட்டிட்டான்னு போய் சொல்லுவாங்களாமா? இந்த புள்ள சொல்றது உண்மையாதான் இருக்கும். இந்த பயலும் ஒரு காலத்துல இந்த புள்ளைய உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கான். இதுக்காக மணமேடையில் இருந்த மீனாட்சி கழுத்திலேயே தாலியை கட்டாம மீனாட்சி வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கணவன். அந்த அளவுக்கு முத்துப்பாண்டி ஆசினிய காதலிச்சான். அப்படிப்பட்டவன் இந்த புள்ள தன்னுடைய மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக அந்த காதலே விட்டுடுவானா? இந்த காலத்து பயல்களுக்கு எல்லாத்துக்கும் மேல காதல் பெருசுதானே. உண்மையிலேயே ஆசினி கழுத்துல இவன் தாலி கட்டிருப்பான். இந்த புள்ளைய எல்லாரும் மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அதெல்லாம் முடியாது. எங்க மாமா சொல்றதுதான் உண்மை. இவளை நாங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்? எங்களால கூட்டிட்டு போக முடியாது. ஆமா, இந்த ஆசினி தான் பொய் சொல்லுவான். என் புருஷனை கொலை பண்ணிட்டு தனக்கு யாருமே இல்லைன்னு பொய் சொல்லி என் வீட்டிலேயே வந்து பல நாள் தங்கினவளா செய்வ. இப்படிப்பட்டவ இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் தம்பி குடிகாரனா இருந்தாலும் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டான். அவனை நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கவும் இல்லை. அவன் சொல்றதுதான் உண்மை. இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏமா, அப்படி பார்த்தா காவியாவும் கிருஷ்ணாவும் ஆசினி சொல்றது உண்மைன்னு தானே சொல்றாங்க? இந்த கிருஷ்ண பையன் அவங்க மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணி பொய் சொல்றான். மீனாட்சி அப்படின்னா காவியா முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? முத்துப்பாண்டி கூட படிச்ச பொண்ணு தானே? அவ எதுக்கு முத்துப்பாண்டிக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லணும்? ஏன் பொய் சொல்றாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆசினியை தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அதனால காவியாக்கா சொல்றதும் போய் தான். இப்போ நீங்க யார் சொன்னாதான் நம்புவீங்க? முத்துப்பாண்டி சொல்லணும். நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு முத்துப்பாண்டி சொல்லட்டும். அவன் தான் போதையில நடந்ததும் மறந்துட்டானே. அவன் எதையும் மறக்கல. இல்ல, இவர் என் கழுத்துல தாலி கட்டும் போது அங்க காவியாவும் கிருஷ்ணாவும் மட்டும் இல்ல, கூட ஜிலேபியும் இருந்தான்.